யூடியூப் வியூவர்ஸ் அந்தரிக்கு நமஸ்காரம். இப்போ மனு சூட போய் இந்த மூவி குண்டூர் காரம். இதுக்கு மேலே எனக்கு தெலுங்கு தெரியாதுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் குண்டூர் காரம். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். என்ன ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். த்ரீ விக்ரம் டைரக்ஷனில் மகேஷ் பாபு, ஸ்ரீலீலா, ரம்யா கிருஷ்ணன், ஜெகபதி பாபு, சுனில், ஜெயராம், பிரகாஷ்ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் குண்டூர் காரம். அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆன்லைன் கதை என்னென்னு பார்த்தோம்னா, ரம்யா கிருஷ்ணன், ஜெயராம் இவங்க ரெண்டு பேரோட பையன் தான் மகேஷ் பாபு. சின்ன வயசில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தினால ரம்யா கிருஷ்ணன் வந்து மகேஷ் பாபுவை விட்டுட்டு அவங்க அப்பாட்டே போயிடுறாங்க. போயிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். 20 வருஷம் ஆயிடுது. ரம்யா கிருஷ்ணன் ஒரு பெரிய அரசியலில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்க. அதோட ஹெட்டாக வந்து பிரகாஷ்ராஜ் இருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். இந்த மாதிரி கதை போயிட்டுருக்கு. அப்போது வந்து சொத்தில் வந்து பங்கு வந்துடக்கூடாது. தன்னோட ரெண்டாவது பேரன் தான் வந்து இந்த சொத்துக்கு ஃபுல்லாக இருக்கணும். அவன் தான் இந்த நாட்டை ஆளணும், அவன் தான் பெரிய எம்பி ஆகணும், என்னோடய அரசியல் வாரிசு அவன் தான் இருக்க போகிறான் அப்படிங்கிறனால இந்த சொத்தில் வந்து பங்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகேஷ் பாபுவை வர வச்சு, உனக்கு இந்த சொத்துக்கு சம்மந்தம் இல்லை, உனக்கு உங்கள் அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து கேட்குறாங்க. பட் இவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் ஒரு ரீசன் சொல்கிறார். கடைசியில் அம்மாவும் பையனும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. இதில் வந்து ஸ்ரீலீலா, மகேஷ் பாபு இவங்களோட லவ்வு, அப்புறம் ஜெகபதி பாபு அவருடைய வில்லத்தனம், பிரகாஷ்ராஜோட வில்லத்தனம், சுனில் வந்து ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் தான் வர்றாரு, அதுக்கப்புறம் அவர் கொண்டுடுறாங்க. ஸோ அவருடைய இது இந்த மாதிரி ஒரு மசாலா கலந்த படமாக குண்டூர் காரம் இருக்குது. குண்டூர் காரம் படம் டைட்டில் கேட்டவுடனே நான் என்ன நினச்சேன், த்ரீ விக்ரம் படம், குண்டூர் காரம் டைட்டில் இருக்குது, மகேஷ் பாபு படம், படம் வேறு லெவலில் இருக்க போகுது, ஆக்ஷன் பிளாக்லாம் பிச்சு வதற போகிறானுங்க, பஞ்ச் டயலாக் ஹெவியாக இருக்க போகுது, ஆனால் கதை இருக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் நினச்ச மாதிரியே படத்தில் பெருசாக கதை கிடையாது. இந்த அதாவது நம்ம ₹1 ஒரு பபுள் கம் வாங்கி ஒரு 10 நிமிஷம் மெல்லலாம். அந்த 10 நிமிஷம் பபுள் கம் நீங்கள் 2.5 மணி நேரம் மென்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த படம். அதாவது ஒரு சின்ன, அதாவது ஒரு விஷயமே கிடையாது, ஒரு 10 நிமிஷத்தில் முடிய வேண்டிய விஷயத்த 2.5 மணி நேரமாக இழுக்கிறாங்க. இந்த படம் நான் போகும்போது ஸ்டார்டிங்கில் மகேஷ் பாபுவை காட்டும் போது சவுண்டு வந்ததும் சரி, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வர படத்தில் சவுண்டே கிடையாது. அதாவது ஆடியன்ஸ் சைட்லேருந்து கிளாப்ஸ் இல்லை, ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா படம் ஜவ்வாக இழுக்கிறாங்க. அப்புறம் வழங்கும் போல் ஒரு ஆக்ஷன், அதாவது மகேஷ் பாபுனாலே அப்படியே பாடியை அசையாமல், அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபைட் பண்ணுவார், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்ட் பண்ணுவார், மூஞ்சில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்காது, அடிக்கடி நெத்தி அப்படி சுரிஞ்சிப்பார். இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீலீலாவோட டான்ஸு பர்ஃபார்மன்ஸு இதில் அல்டிமேட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு அழகான நடிப்பு, ஒரு அழகான டான்ஸ் இந்த படத்தில் நமக்கு இருக்குது. பிரகாஷ்ராஜ் ஆஸ் யூஷுவல் ஒரு வில்லத்தனத்தை கட்டியிருக்காரு. ரம்யா கிருஷ்ணன் வர்றாங்க போகிறாங்க, அவ்வளோதான். பெருசாக அவங்களுக்கு ரோலே கிடையாது. கிளைமேக்ஸில் ஒரு 4 டயலாக், அதாவது அம்மா பையன் தான் இதில் வந்து மெயின் கேரக்டர். பட் அம்மா வந்து லாஸ்ட் வர அம்மாவுக்கு டயலாக் இல்லை, கிளைமேக்ஸில் வந்து பேசுகிறாங்க. ஒரு அதுவும் ஒரு 10 டயலாக் தான் இருக்கும், அவ்வளோதான். இதை விட மோசம் வந்து ஜெயராம். பொண்டாட்டி வருவா வருவான்ட்டு ஜன்னலவே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு சுத்தமாக என்ன சொல்கிறது, 2 டயலாகு. அதுவும் மகேஷ் பாபு கூட, கிளைமேக்ஸில் ரம்யா கிருஷ்ணன் கூட, இவ்வளோ தான். ஜெயராமை யூஸ் பண்ணவே இல்லை படம் ஃபுல்லாக. ஜெயராம் சும்மா டம்மியாக உட்காந்துருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க மகேஷ் பாபு படம் தான், வேறு யாருமே கிடையாது. சுனில்லாம் ரொம்ப டம்மி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கழுத்து வெட்டிடுறாங்க, அவ்வளோதான் அவரோட கதை சாப்டர் முடிஞ்சிருச்சு. சுனில்லாம் ரொம்ப டம்மி யூஸ் பண்ணிட்டாங்க. ஜெகபதி பாபு அவ்வளோ பெரிய வில்லை. ஓப்பனிங் காட்டும் போது இவர் தான் பெரிய மாஸ் வில்லனாக இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சா, அவர் சேரில் உட்காந்துகிட்டே இருக்காரு, 2 டயலாக் பேசுகிறார், அவ்வளோதான். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மகேஷ் பாபு, பிரகாஷ்ராஜ், ஸ்ரீலீலா இவங்க மூணு பேரை தொடர்ந்து காட்டி காட்டி காட்டியே நமக்கு படத்தை போர் அடிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அதனாலே நமக்கு நிறையா போரிங் சீன்ஸும் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். வில்லன் பெருசாக இல்லை, இவர் தான் ஃபுல்லாக ஃபைட் பண்ணுறாரு. வில்லன் கூட ஃபைட்டே கிடையாது, வில்லனு அனுப்புகிற அடியாளுக்கு தான், அடியாளுக்கு மூலமாக தான் ஃபைட்டு. வில்லன் சைட்லேருந்து எந்த பெருசாக எந்த மாசான சீன்ஸுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இவர் போய் வில்லன் கூட யார் கூட சண்டை போட்டாலும் அவங்க உடனே ஃப்ரெண்டாகிடுறாங்க. மொத்தத்தில் இந்த படத்தில் மகேஷ் பாபு தவிர மிச்சலரையும் டம்மியை யூஸ் பண்ணிட்டாங்க. சாங்ஸை சொல்லணும்னா, ஆனாவுனா வந்து மகேஷ் பாபுவோட அப்பாவோட சாங்கே ஃபுல்லாக ரீமேக் பண்ணி போட்டுறாங்க. கேட்டால் அவங்க அப்பாவுக்கு தான் இந்த சாங் ஃபுல்லாக டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் கேட்க அவ்வளோ பெருசாக இல்லை. தமிழோட மியூசிக்கு, தமிழ் வந்து ஒரு சூப்பர் மியூசிக் டைரக்டர், அவர் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம், பெருசாக இந்த படத்தில் எடுப்படலை. குண்டூர் காரம் அப்படின்னு ஏன் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, படம் ஃபுல்லாக வந்து மிளகாவை காட்டுறாங்க. ஒருவேளை அதுக்கு தான் குண்டூர் காரம்னு பேர் வச்சுருக்காங்கன்னு தெரில.
ஹீரோ சைட்லேருந்து எந்த காரமும் கிடையாது. நிறைய இடத்துல காமெடின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, தேட்டரில் எங்கேயுமே சிரிப்பு இல்லை. மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஓகே படம் தான் சொல்வேன். அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.